வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, வேடனுக்கு வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். துவாரகை ஆட்சி புரிந்த கண்ணன் தெய்வமாக இருந்த பொழுதும் பூலோகத்தில் மானிடராக அவதரித்தால் அதன் முடிவு மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. தன்னுடைய இறுதி காலம் நிறைவுற போகிறது என்பதை அறிந்து பகவான் ஒரு நாள் ஹிரண்ய நதிக்கரையை ஒட்டி அடர்ந்த புதர்கள் நிறைந்த குரா மரத்தடியில் கால்களை நீட்டி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஜரா என்ற ஒரு வேடன் காட்டு முயலை துரத்தி கொண்டு வந்தான். அது புதர் பகுதியில் ஓடி மறைந்தது. அந்த வேளையில் கிருஷ்ணரின் கால்களில் ஒன்று வேடன் கண்களுக்கு முயல் போல் தெரிய மறைந்திருந்து அம்பு எய்தான். அந்த அம்பு பகவானின் வலது குதிங்காலில் பலமாக தைத்தது. ஆ என்ற அலறல் சத்தம் கேட்டு பதறினான் வேடன். ஓடோடி வந்தான். அங்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் காலில் அம்பு தைக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை கண்ட வேடன், பகவானே, உங்கள் பாதம் எனக்கு முயல் போல் தெரிந்ததால் மறைந்திருந்து அம்பு எய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினான். வேடனே, வருந்தாதே, நாம் செய்த பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும். தெரியாமல் செய்த பாவங்களை இந்த பிறவிலேயே பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி செய்துவிடலாம். ஆனால் தெரிந்து செய்த பாவங்கள் எந்த வழிபாடுகளாலும் நிவர்த்தி செய்ய முடியாது. அதற்கு உதாரணம்தான் நான். திரோதா யுகத்தில் நான் ராமனாக அவதரித்த பொழுது வாளியை மறைந்திருந்து அம்பெய்து கொன்றேன். அப்பொழுது வாளி, ராமா, உனக்கும் எனக்கும் என்ன பகை? எங்கள் விலங்கினத்தில் ஒரு பெண்ணை கடத்தி செல்வது சகஜம். ஆனால் நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய். என்னிடம் நேருக்கு நேர் போர் புரிய முடியாது என்பதை அறிந்து மறைந்திருந்து என்னை வீழ்த்தினாய். இதே நிலைமை உனக்கு என்னால் ஏற்படும். தர்மம் என்று ஒன்றிருந்தால் எத்தனை காலமானாலும் உன்னை மறைந்திருந்து வீழ்த்துவேன் என்று வேதனையுடன் சாபமிட்டான். அந்த சாபம்தான் இன்று பலித்தது. தெய்வமாக இருந்தாலும் சிறிதளவு நெறி தவறினால் துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது பொதுவான விதியாகும். இதற்கு எந்த விதமான பரிகாரங்களும் யாகங்களும் தான தர்மங்களும் வழிபாடுகளும் கை கொடுக்காது. அதைதான் நான் இப்பொழுது அனுபவிக்கிறேன். வேடனே, நீதான் அந்த வாளி. உன்னுடைய சாபத்தை நிறைவேற்றி விட்டாய். முன்ஜென்ம நிகழ்வுகள் எதுவும் பூலோகத்தில் பிறந்தவர்களுக்கு நினைவு வராது. அதனால்தான் உனக்கு இது தெரியவில்லை. என் அவதாரம் இன்றுடன் முடிந்தது. நீரூடி வாழ்வாயாக என்று வாழ்த்திவிட்டு உயிர் நீத்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். என்ன நேயர்களே, தெய்வமாக இருந்தாலும் சிறிதளவு நெறி தவறினால் துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை வேடனுக்கு உணர்த்தினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.